ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாம். தேங்க்யூ விஜயன், தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ். அதாவது வந்து உங்கள்கிட்ட பேசுறது ஆல்வேஸ் எ பிளஷர். எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு ஃபுட்பால் தான் பேசிட்டு இருப்போம். நீங்க பேசுறது தெளிவா காதுல விழுது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா நல்லா விழுது. ஓகே நல்லா விழுதா, ஃபேன்டாஸ்டிக். சரி, இந்த மீசை இல்லாம இருந்து இப்ப வந்து தாடி மீசை எல்லாம் வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஒய்ஃப் எல்லாம் சொல்லிருக்காங்களா? எவ்வளவு நாளைக்கு சின்ன பிள்ளையாவே இருக்கிறது, கொஞ்சம் மதிக்க மாட்டேங்க. கொஞ்சம் கெத்தா தாடி மீசையோட இருந்தா தான் பயப்படுறாங்க. இன்னொரு சொன்னார், ஏதோ சாங் ரெக்கார்ட் பண்ண போறீங்க, அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்றாங்க. உங்களை கேள்வி கணைகளால துளைக்கிறதுக்கு எல்லார்ட்டையும் என்ன சொல்லிருக்கோம்னா, இப்ப வந்து சிவசக்தி கமலேஷ் டிரான்ஸ்மிட்டர் பத்தி கேளுங்க, அப்புறம் யூத் டெவலப்மெண்ட் பத்தி கேளுங்க அண்ணன்ட்ட. அவருக்கு வந்து ரொமாரியோ பிடிக்கும், அவரு பிடிக்கும், அவரு பிடிக்கும், எங்கேயோ போனோம்னா ஊர் சுத்து போயிடுவோம். கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க தயார் தானே? நீங்க தயார் தானே? நம்ம எப்போ தயார் தானே? பதில் என்ன? நீங்க என்ன ஃபார்வர்டா இருந்தவரு, எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது, தயாரா தான் இருப்பீங்க. ஓகே சொல்லுங்க. அதாவது சிவசக்தி கமலேஷ் ரெண்டு பேரும் வந்து பிஎஃப்சி ரிசர்வ் டீம் போயிட்டாங்க. ஒய் பிஎஃப்சி பி டீம், ஒய் நாட் சிஎஃப்சி பி டீம் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாரும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். வினோத் கேட்டாரு, அதை நீங்க சொல்லுங்களேன், என்ன காரணம்? இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் இந்தியன் ஃபுட்பால்ல நிறைய விஷயம் வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம். நம்மளும் ஃபுட்பால் வேர்ல்ட்ல இருக்கிறதுனால இந்தியன் ஃபுட்பால் பத்திய தெளிவான ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ள இருக்கு. ஏன்னா நம்ம டிராவல் பண்றோம், நிறைய மேட்சஸ் பாக்குறோம், ஐஎஸ்எல் ஃபாலோ பண்றோம், ஐஎஸ்எல்ல கமெண்ட்ரி பண்றோம். பாத்வே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 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 ஏஜ்ல. ஏன்னா நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிற காலகட்டங்கள்லாம் மாறி இப்ப உள்ள பிரசன்ட் சினாரியோல நம்ம இந்தியன் ஃபுட்பால்ல பாத்வே ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு அவனுக்கு வந்து இன்னைக்கு சிவசக்தியை வந்து ஒரு மூணு மாசமா கேட்காத ஆள் கிடையாது, கேட்காத கிளப் கிடையாது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, பர்சனலா நிறைய போன்ஸ் வந்தது. பட் என்னை பொறுத்தளவு அவனுக்கு வந்து ஒரு நிறைய பணம் வாங்கிட்டு வேற எங்கேயாவது விற்கிறது எல்லாம் முதல் நோக்கம் கிடையாது. எனக்கு நோக்கம் என்னன்னா ஒரு நல்ல விஷயங்களை லாங் டேர்முக்கு கத்துக்கிடணும் அவனுங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரொஃபஷனலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியன் ஃபுட்பாலில் இப்போ கரண்ட்ல. ஏன்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர் விளையாடுற ஃபுட்பால்லையோ ஒரு சின்ன ஒரு வெற்றியை பார்க்கறதுலையோ அவனுங்க முடிஞ்சிடக்கூடாது. ஸோ என்னைய பொறுத்தளவு கனவுகள் பெருசாக வச்சுருந்தோம், அவனுங்களுக்கு லாங் டேர்ம் கோல் அவனுங்களுக்கு எப்போதுமே செட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து அந்த பாத்வே கரெக்டாக அமைச்சு கொடுக்கணும்னு தான் நிறைய கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி தேடி ப்ரொஃபஷனலிசம் கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அவனுக்கு போற இடங்கள் வந்து இந்த ரெண்டு வருஷம் வந்து அவனுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் எப்படி வந்து போலீஸ்லயோ மிலிட்ரிலயோ ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கு, உங்க மாதிரி ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டு. ஸோ நம்ம காலை அவுத்து விடும் போது போய் பிடிபடாம வரணும், அதுக்கு வந்து தயார்படுற ஒரு இடமா வந்து எனக்கு இப்போதைக்கு வந்து பட்டது. ஹானஸ்ட்லி இவங்களோட யூத் டெவலப்மெண்ட்ல வந்து லாங் டேர்ம் ஒரு கோல் இருக்கு, நல்ல பாத்வே இருக்கு, ப்ரொஃபஷனலிசம் நிறைய அடங்கி இருக்கு. ஸோ அதனால தான் பிஎஃப்சியை சூஸ் பண்ணேன். விஜயன் வந்து சில ரகசியங்கள்லாம் சொல்லுவீங்க எங்களுக்கு, எவ்வளோ பேர் அவரோட சைனுக்காக வெயிட் பண்ணாங்க, இதோட பெட்டர் ஃபினான்ஷியல் ஆஃபர்ஸ்லாம் வந்ததா சிவசக்திக்கு? ஏன்னா அவரோட குவாலிட்டி பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்ததா? ஃபினான்ஷியல் காம்போனன்ட் பெட்டரா இருந்தது. நான் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தேன், ரெண்டாவது ஏன்னா ஐஎஸ்எல் ஐ லீக்ல நான் கொடுக்க போறது இல்லைங்கிறதுல தெளிவா இருந்தேன். ஏன்னா ஐஎஸ்எல் ஐ லீக் போயிட்டு நான் வந்து அவனுங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம அல்லது அவன் எதிர்பார்க்கல அளவுக்கு இந்த பசங்களுக்கு அந்த அதை அதை எதிர்கொள்ற அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்தது.
ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இவன் ஃபெயிலியர் ஆயிட்டான்னா அவன் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுவான், அப்புறம் ரொம்ப கஷ்டம் திரும்பி வர்றதுக்கு. ஸோ அவனை நல்லா தயார்படுத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா அவனை ரெடி ஆக்கி கொண்டு வர்ற இடமா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது ஐஎஸ்எல் ஐ லீக்ல வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க, உடனே இவனை விளையாட வைக்கலாம், செஞ்சிடலாம், வந்தோடனே கோல் அடிச்சிடும் அப்படிலாம். ஸோ என்னை பொறுத்தளவு ஐ வாஸ் வெரி ஷுர் தட் அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 2 வருஷம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு இடம் அவனை பிஃபோர் கெட்டிங் டு த ஐ லீக் ப்ரொஃபஷனல் சைடு போறதுக்கு முன்னால அவன் நல்லா தயாராகணும் அவனுங்க ரெண்டு பேருமே அப்படிங்கறதுல தெளிவா இருந்தேன். ஸோ அதனாலதான் நான் வந்து பிஎஃப்சியை பார்க்கும் போது மற்ற நிறைய கிளப்ஸ் வந்தாலும் எனக்கு வந்து பெட்டர் இடமா எனக்கு தோணுச்சு, அதனாலதான் பேசிருக்கீங்க. பக்கத்துல இருந்து பாத்திருக்கீங்க இந்த பையனுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் வரணும்னு எவ்வளவு கவலைப்பட்டிருக்கீங்க, பிளான் பண்ணிருக்கீங்க, அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு அந்த டிசிஷன்? இப்போ உங்க ராமன் விஜயன் சாக்கர் ஸ்கூல விட்டு ஒரு பிஎஃப்சி ரிசர்வ் டீம் பிளேயரா ஆன தருணம் உங்க, அதை நீங்க டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சில டைம்ல நான் அந்த சைனிங் ஆனதுக்கு அப்புறம் கூட திருப்பி ரீ திங்க் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஐயோ நம்ம புள்ள எங்கேயோ போய் கட்டி கொடுத்தா எப்படி போய் ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இடத்துலதானே நம்ம வச்சிருந்தோம் நம்ம பசங்களை. சோ அது எப்போதுமே நமக்கு வந்து ஒரு வழி இருக்கத்தான் செய்யும். நான் அதெல்லாம் தாண்டி ஒரு நான் எப்படி இருந்தேன், நான் என் வயசுல நான் வந்து இந்தியன் பேங்க விட்டுட்டு போகும்போது எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, நல்ல என்னெல்லாம் இந்த கோச் எல்லாம் பேசவே மாட்டேன்ட்டாரு ஆல்பர்ட் பெர்னாண்டோ எல்லாம் அப்ப வந்து இந்த மாதிரி விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தந்த இடத்துக்கு நம்மளா தேடி போனோம் அப்ப. ஸோ நம்ம வந்து அந்த நேரத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது பட்டுச்சு. ஸோ பட் ரொம்ப ஒரு மன வருத்தம்லாம் சொல்ல மாட்டேன், ஓகே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்ல ஒரு அதிகமான சந்தோஷத்துல வரும்ல அது மாதிரி கூட இருக்கலாம். அதாவது ஒரு அவன் போய் ஒழுங்கா அத பண்ணிடணுங்கிற ஒரு ஒரு கவலையும் இருக்கு இல்லையா? ஓகே 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 கரெக்ட். இல்ல அது வந்து நீங்க அவன் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும் இல்லையா, தெரிஞ்ச என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியில ஃபர்ஸ்ட் வரணும். சொல்லுவாங்க அங்க போனா வந்து மாதிரி டேலண்டட் பிளேயர்ஸ் மத்த ஊர்ல இருந்து கூட வந்திருப்பாங்க இல்லையா? எஸ், அந்த காம்படிஷன் லெவல் மாறும். இனிமே தான் வந்து நீங்க இப்ப பார்த்த சூழல் இப்ப பார்த்த ஆப்போனன்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, நாளைக்கு போனோடனே இவனை மாதிரியே எல்லா பிளேயர் இருப்பானுங்க. அங்க நிக்கணும், அங்க வந்து சர்வை பண்ணணும், அங்க ப்ரூவ் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. அதனால அவருக்கு வந்து சாதாரணமா உடனே போன உடனே எல்லாம் நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ணிட முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்மளோட அசம்ஷன் தான். ஆனா என்னைய கேட்டா சந்தோஷத்தை விட கவலை தான் இருக்கு, நல்லா அவன் பண்ணிடணுங்கிற ஒரு விஷயம் வந்து மனசுல இருக்கு. அது அதை அதை தான் நம்ம இன்சிஸ்ட் பண்றோம். ஓகே ஓகே. அப்புறம் ராமனுஜன், நான் வந்து இது எப்போதுமே ஒரு விஷயம் ஆச்சரியப்படுவேன், ஒரு ஃபார்வர்டா ஷைன் பண்றோங்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல, எல்லா பிளேயர்ஸும் உங்களுக்கு எதிராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, 11 பேரை கடந்து போடணும், அதுக்கு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் தேவை இல்லையா எப்போதுமே? ஆமா, அது சிவசக்தி. ஒரு கமலேஷ் வந்து லெஃப்ட் விங்கர் இல்லையா, லெஃப்ட் சைட்ல விங்கர். ஆமா, விங்கர். அப்போ பயங்கர ஹார்ட் ஒர்க் இஸ் அஹெட்ல ரெண்டு பேருக்குமே. இல்ல, இவங்க இவங்கள்ட்ட ரெண்டு பேர்ட்டுமே என்ன ஒரு குவாலிட்டினா, கோல் ஸ்கோரிங் வந்து சிவசக்தி கிட்ட நேச்சுரலா இருக்கும், அவன் ஒரு ஸ்ட்ரைக்கர். பட் கமலேஷ் என்னன்னா ஒரு கோல் ஸ்கோரிங் விங்கர், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஒரு கோல் ஸ்கோரிங் விங்கர் தான் இன்னைக்கு ப்ரெசன்ட் சினாரியோல வந்து சக்சஸ்ஃபுல் விங்கரா வர்றதுக்கு முக்கியமான. ஓகே, இல்ல நான் என்ன சொல்றேன்னா இல்ல, ஏன்னா ஒரு கோல் ஸ்கோரிங் விங்கர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த ப்ரெசன்ட் வேர்ல்ட்ல. ஏன்னா எல்லா கோச்சஸ்மே ப்ரிஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விங்கர் வந்து கோல் ஸ்கோரரா இருக்கணும் அப்படிங்கிறது, அது ரொம்ப நேச்சுரலா இந்த பையனுக்கு கமலேஷ்க்கு இருக்கு. ஸோ அதனால அவனுக்கு வந்து நிறைய மேட்சஸ்ல இப்ப சிவசக்தி வந்து ஓவராலா அவன் வந்து டாமினேட் பண்ணதுனால கமலேஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியில பேச முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவன் ஈக்குவலி
வந்து அடுத்த லெவல்ல அவன் எப்பாவது ஒரு விங்கரா இருந்து நிறைய கோல்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணிருக்கான், நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்கான், இம்பார்ட்டன்ட் கோல்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கான். சோ வெரி டேலண்டட் ஆல்சோ. சோ அதனால இந்த ஒரு குவாலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் இப்போதைக்கு. ஒன்னு போய் ஒரு கிராசரா இருப்பான் இல்ல ஒரு விங்கரை, நம்மளே நிறைய கமெண்ட்ரியில பேசியிருக்கோம் ஒரு கோல் ஸ்கோரிங் விங்கரா இருக்கும் போது எவ்வளவு எல்லாம் ஒரு டீமுக்கு அட்வான்டேஜ்ங்கிறத. சோ அது நேச்சுரலா இருக்கிறது வந்து உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு குவாலிட்டி. கோல் ஸ்கோரிங் வந்து உலகம் புறாமே அது வந்து நல்ல குவாலிட்டி இல்லையா. இப்ப கமலேஷ் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? நம்ம சிவசக்தி வந்து உங்க ஊரு, உங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் தெரியும். கமலேஷ் எந்த ஊரு? அது அவர் வத்தலக்குண்டுன்னு ஒரு ஊரு, திண்டுக்கல் மாவட்டம். அது பக்கத்துல ஒரு கிராமம். ஆமா, ஒரு சின்ன கிராமத்துல அவங்க அப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு டெய்லி லேபரா தான் இருக்காங்க அவங்களும். சோ அந்த ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பையன். ஓகே ஓகே. இவர் வந்து சபீர் பாஷா மாதிரி வருவாரா? லெஃப்ட் விங்கர் கேட்டுருக்காரு. இல்ல எங்க ஆளுகள் எல்லாம் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா சபீரோட குவாலிட்டி வேறதான். பட் அதோட நாங்க எதிர்பார்க்கறதெல்லாம் எங்களை விட நல்ல பிளேயர்ஸா வரணும்னு தான் எதிர்பார்க்கிறோம். சபீர் எக்ஸாக்ட்லி சபீர் தான். அதாவது அவர் விங்கரா இருந்து நிறைய கோல் அடிச்சாரு சபீர். அது அந்த நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த ஜென்ரேஷன் கிடையாது அப்படின்னு. நிஜமா அந்த அந்த குவாலிட்டிஸ் இருக்கு அவன்கிட்ட கண்டிப்பா. இதெல்லாம் தாண்டி இந்த இந்த காம்படிஷன் ஒரு விஷயம் இருக்கு. அங்க அங்க போய் நிக்கணும், ஜெயிக்கணும். இந்த 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 ஏஜ் குரூப்ல போராட்டம் இருக்கு. இந்த இந்த பிஃபோர் கெட்டிங் இன் டு த ப்ரொஃபஷனல் லெவல்ல ஒரு போராட்டம் இருக்கும். அந்த இடத்த நீ தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் நீ டிராவல் பண்ணிடலாம். சோ அங்கதான் நீ நீ நிக்கணும். ஓகே ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக் விஜய். நீங்க வந்து ஒரு கிராமத்துல எந்த வசதியும் இல்லாத பசங்களுக்கு உங்க அகாடமில ட்ரைனிங் கொடுத்து இந்த அளவுக்கு வளர்த்துட்டு இருக்கீங்க. அவங்க மேலும் மேலும் சிறக்கணும். அவங்க நீங்க சொன்ன மாதிரி இனிமே நிறைய வேலை இருக்கு. வேற வேற லாங்குவேஜ் பேசுற பசங்க வருவாங்க பெங்களூர் எஃப்சி ரிசர்வ் டீமுக்கு. லாங்குவேஜ் கத்துக்கணும், அவங்களோட நல்லா பழகணும் இல்லையா. எல்லாமே ஒரு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு தேவை. இப்ப ஒரு பாய்ல இருந்து அவங்க மேன் ஆகணும் ரெண்டு பேரும் இல்ல. அதுதான் அந்த 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 ப்ரொஃபஷனலிசம் தான் அவன் கத்துக்கணும். இனிமே வந்து எப்ப சாப்பிடணும், எப்ப தூங்கணும், எப்படி ட்ரெயின் பண்ணணும், என்ன மாதிரி ரெக்கவரி எப்படி பண்ணணும். அதான் அதுக்கு அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை எல்லாம் பார்க்கும் போது இன்னும் இன்ஸ்பிரேஷன் ஆவானுங்க. சுனில் மாதிரி ஒரு ஆள் எல்லாம் பக்கத்துல பார்க்கும் போது இன்னும் வந்து இன்ஸ்பயர் ஆவானுங்க. 34 வயசுல அவன் என்னப்பா ஓடுறாரு, இருந்தாலும் இப்படி எல்லாம் கோல் அடிக்கிறாரு, எப்படி அவரை வச்சிருக்காரு, அதெல்லாம் பார்ப்பானுங்க. ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி வளர்ந்தவங்க தானே. சோ அதனால அதெல்லாம் அட்வான்டேஜா இருக்கணும் அவங்களுக்கு. அத நல்லபடியா கிராப் பண்ணிக்கணும். அதுதான் அவங்களோட மெயின் டாஸ்க். ஓகே ஓகே ஓகே. விஜயன் வந்து அப்புறம் எஸ்டிடிசி ஒருத்தர் கேட்டிருக்காரு சார், வந்து கோல் அடிக்கிறத இல்லாம வேற என்ன மெயின் குவாலிட்டி ஒரு ஃபார்வர்டுக்கு வேணும்னு கேட்டிருக்காரு. உங்களதான் கேட்க முடியும், நீங்கதான் ஃபார்வர்டா இருந்து கலக்கிருக்கீங்க உங்களோட எங்கர் டேஸ்ல. எங்களுக்கு நாங்க எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம் அந்த 4 டிஃபெண்டரையும் சாவடிச்சிடும்டா அப்படி மையம். அது மாதிரிதான் அந்த 4 டிஃபெண்டரும் உன்னை பார்த்து அலரணும், அந்த மாதிரி ஒரு வேலைய பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இங்க இங்க என்னன்னா இந்த பையன்ட்ட உள்ள குவாலிட்டி என்னன்னு சொன்னா, இவன் வந்து கண்டினியூஸா ஓடிட்டே இருப்பான். எண்டூரன்ஸ் லெவல் வந்து அன்பிலியபிள். ரெண்டாவது அந்த பேஸும் கடைசி 90 மினிட்ஸ் வரை ஒரே பேஸ்ல ஓடிட்டே இருப்பான். என்னைக்கும் நான் பார்த்ததுல டயர்டாயி வந்து என்னால முடியல அப்படின்னு கீழே விழுந்ததோ இல்ல ஒரு நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட்டோ நான் பார்க்கல. அதுதான் இப்ப நான்லாம் என்னைய நான் நினைச்சு பார்க்கும் போது ஐயோ நான்லாம் எத்தனை மேட்ச்ல முடியலன்னு விழுந்திருக்கேன், என்னால ஓட முடியாம நின்றுருக்கேன் அப்படிலாம் நான் நினைச்சு பார்ப்பேன். சோ அது வந்து நேச்சுரலான டேலண்ட். நம்ம எப்படி ஐஎம் விஜயன்லாம் நான் அப்பப்ப சொல்லிட்டு இருப்பேன், ஒரு ஒரு பிரெடிக்டே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு டேலண்ட். இல்ல அது வந்து he never gives up, right? சிவசக்தி never gives up, ஓடிக்கிட்டே இருப்பாரு. அதான் அந்த அந்த குவாலிட்டி வந்து நிறைய ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காது. ஒரு டைம் ரெண்டு டைம் ஸ்பிரிண்ட் அடிப்போம் அப்புறம் நிற்போம், ஒரு டைம் ரெண்டு டைம் ஸ்பிரிண்ட் அடிப்போம். எப்ப எத்தனை பந்த போட்டாலும் ஓடிட்டே இருப்பான், எத்தனை பந்தத்து போட்டாலும் he wants to go and contribute. ரெண்டாவது அன்செல்பிஷா உனக்கு பாஸ் போடுறதும் சரி, டீமுக்காக எஃபர்ட் போட்டு ஆடுறதும் சரி, இந்த குவாலிட்டி எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ரகு விக்கி கேட்டிருக்காரு, உங்களோட ரசிகர் சிவசக்தியும் கமலேஷும் எப்படி ட்ரிபிள் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து அவங்க ஒரு ஸ்கோரிங் மட்டும்தானா, அதுவும் சிவசக்தி
ட்ரிபிள் நல்லா பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது கமலேஷ் இஸ் த பெட்டர் ட்ரிபிளர் தென் சிவசக்தி. அவன் வந்து பயங்கர எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், வெரி ஸ்கில்ஃபுல், க்ளோஸ் ரேஞ்சில் பயங்கரமான பால், ரெண்டு ஃபுட்டும் அவனுக்கு வந்து ஒர்க் பண்ணும். நிறைய விங்ஸ்ல எல்லாம் வந்து பீட் பண்ணி போய் மைனஸ் பண்றது, ரெண்டு ஃபுட்லயும் அவனை அடிக்கிறது, இது குவாலிட்டி எல்லாம் வந்து வேற நிறைய பிளேஸ் பாத்துருக்க முடியாது. ஸோ அந்த குவாலிட்டி வந்து கமலேஷ்ட இருக்கு. சிவசக்தி வந்து ஆன் த மூவ்ல பீட் பிளேயர்ஸ் லைக் அந்த அந்த பெயிண்டிங் ஸ்பீடு, அந்த அந்த எபிலிட்டி, எந்த க்ளோஸ் கண்ட்ரோலு, அந்த பாக்ஸ்குள்ள வந்து எவ்வளவு குயிக்கா திரும்புறது, இது எல்லாமே வந்து நான் சொல்லுவேன். இந்த லாஸ்ட்ல மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது அவர் வந்து ஏடிகேயோட பெரிய ஃபேனா இருந்தாரு. அவர் வந்து நான் சும்மா நாச்சுக்கும் சொல்லுவேன், சென்னை நாங்க காலி பண்ண ஃபைனல்ஸ் எல்லாம் நாங்க அடிப்போம் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவனை வேணும் பயங்கரமா சொல்லிட்டு இருப்பேன். அப்ப நான் சொன்னேன் ராய் கிருஷ்ணா பத்தி, அவன்கிட்ட சொல்லுவேன், ராய் கிருஷ்ணாவை பாத்தியா நீ, அவன் எப்படி ஹவு குட் இஸ், அவன் ஒரு ஸ்ட்ரைக்கர் நாலு டிஃபெண்டரையும் காலி பண்ணிடுவான், அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நேச்சுரலாவே இருக்கு. இருந்தாலும் அவனை பார்க்கும்போது இன்னும் அவனுக்கு விளையாட வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் சொல்லியிருக்கேன் அவனுக்கு. இன்னொரு பால் போஸ்டர்ஸ் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காரு, ரிசர்வ் டீம்ல ஃபாரினர்ஸ் இருப்பாங்களா? ஃபாரினர்ஸ் இருந்தா அவங்களோட விளையாடும் போது நிறைய விஷயம் கத்துக்கலாம் இல்லையா? நீங்க இப்போ ராய் கிருஷ்ணா பத்தி சொல்லிட்டு இருக்கிற போது இந்த கேள்வி கேட்டிருக்காரு, அது வாய்ப்பு இருக்காங்க ரிசர்வ் டீம்ல ஃபாரினர்ஸ் எல்லாம் விளையாட விடுவாங்களா? பெங்களூர் எஃப்சில ரிசர்வ் டீம்ல ஐ டோன்ட் திங்க் ஃபாரினர்ஸ் இருக்காங்களா தெரியல எனக்கு. எனக்கு இதுவரை நான் பார்த்ததுல கேள்விப்படல ஃபாரினர்ஸ். மேபி மேபி பார்த்த அளவுக்கு அவங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வச்சுதான் விளையாண்டாங்க லோக்கல் லீக்ஸ் எல்லாம் அங்க பெங்களூர் லீக் எல்லாம். பட் இருந்தாலும் இவங்களோட ட்ரைனிங் செஷன் எல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? மெயின் டீம் ட்ரைனிங் செஷனு, அவங்களோட அவங்கள சும்மா எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல. சோ அது நிச்சயமா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. கரெக்டா சொல்றீங்க, ட்ரைனிங்ல வந்து நீங்க ஃபாரின் பிளேயர்ஸ், அதுவும் பிரீமியர் லீக், பெரிய பெரிய லீக்ல விளையாண்டவங்க எல்லாம் பார்த்தாலே கத்துக்கலாம்னு சொல்லுவாங்க இல்ல? ட்ரைனிங்ல அவங்க எப்படி ட்ரெயின் பண்றாங்கங்கறத பார்த்தாலே நிறைய விஷயம் புரியும்னு சொல்வாங்க. நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா அது அதுதான் பிளேயர்ஸ். நாங்க நான் நெய்வேலியில ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல படிக்கும் போது நான் வந்து ஒரு என்எல்சி டீம், அப்ப வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் டீம், எங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்த அந்த டீம் அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கும். அப்ப எங்களோட கனவே அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம ஆக மாட்டோம்ங்கிறது மாதிரி தான் அவங்கள பார்த்து பார்த்து. அப்ப வந்து ஸ்டீஃபன் ஒரு பிளேயர்லாம் இருந்தாரு, அவர் மாதிரி எப்படி விளையாடுறது. ஸோ எவ்ரிடே நாங்க போய் டிஸ்கஸ் பண்ணுவோம், இது நேச்சுரலா நடக்கும். நம்மளோட ஒரு பெட்டர் பிளேயரை, ஒரு ஸ்டார் பிளேயர்ஸை பார்க்கும் போது இது இவங்களுக்கும் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது தான் அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் சில சமயத்துல வந்து ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கிற ஃபாரினர்ஸ் வந்து கொஞ்சம் சரியா விளையாடல, ஃபார்முக்கு வரலன்னா நீ போய் ரிசர்வ் டீம்ல விளையாடுவீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பிரீமியர் லீக்ல. இப்போ பிஎஃப்சில வந்து ஓடி போன வருஷம் சரியாவே கோல் அடிக்கல, எப்பா கொஞ்சம் ரிசர்வ் டீம்ல போய் விளையாடிட்டு வா அப்புறம் பாக்கலாம் சொல்லுவாங்களா? அது பேர்ல ஒண்ணும் கோல் அடிக்கல அடிக்கலன்னு அங்க போய் ஒரிசாக்கு அவ்வளவு அடி அடிச்சாரு, ஒருவேளை இதுதான் சரியில்லாம இருந்திருக்கும் அவருக்கு. ஆனா இங்க தெரியல எப்படின்னு, பட் மோஸ்ட் ஆஃப் த அதான் சொல்றேன், நீங்க ஒரு லெவலுக்கு போகும்போது நிறைய காம்படிஷனை நீங்க எதிர்கொண்டுதான் ஆகணும், அதுக்கு பழக்கப்படணும், அடி வாங்கணும், சான்ஸ் கிடைக்காம உட்காந்துருக்கணும், அது அந்த வெறிய வெறியில நீ திருப்பி ட்ரெயின் பண்ணணும், அந்த காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும். இதைத்தான் நான் வந்து நான் சைன் பண்ணிட்டு அவனுகிட்ட பெருசா எதையுமே சொல்லல, அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். சொல்லிட்டு நான் அவனுகிட்ட ஒரு அரை மணி நேரம் ரெண்டு பேர்ட்டையும் கான் கால்ல பேசின விஷயமே இதுதான், அப்பா நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா பெரிய சந்தோஷப்பட வேண்டியதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க இதுதான் உங்களுக்கு ஆரம்பம், இனிமே தான் போய் ப்ரொஃபஷனலிசம் கத்துக்கணும், நீ போனா நீங்க இங்க பார்த்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காது, அங்க போனா உங்களை விட பெரிய பெரிய ஆளா இருப்பானுங்க. சோ அவனுங்கள்ட்ட நீ நிக்கணும், நிக்கிறதுலதான் இருக்கு உனக்கு, அங்க சர்வை பண்ணணும், இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், ப்ரொஃபஷனலிசம் கத்துக்கணும், எப்படி நீ வந்து அடுத்த ஒரு 15 வருஷம் விளையாடணும் அப்படிங்கிற டார்கெட் வைக்கணும், இதெல்லாம் தான் நான் சொன்னேன் ஆக்சுவலி. மக்களே ஒரு விஷயம் சொல்லலாம், ராமனுஜன் வந்து இந்த அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாரு, விளையாடுறது மட்டும் முக்கியம் இல்ல, ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப் அப்படிங்கறதும் முக்கியம். ஒரு இந்தியன் பேர்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கணும். சுனில் சித்ரி எப்படி வந்து ஒரு கிளாஸியா இருக்காரோ அதே மாதிரி வளர்ந்து வர பிளேயர்ஸும் தங்களை வந்து க்ரூம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாரு.
ரொம்ப முக்கியம். நீ ட்ரெஸ் பண்றது கூட அது வந்து ஒரு ஸ்டைலா இருக்கணும் இல்லையா. ஒரு நீ வெளியில பார்த்தாலே வந்து இவர் ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு மத்தவங்களுக்கு வந்து மதிக்க தோணும் இல்லையா. கோல் மட்டும் வேலை கிடையாது. ஆமா, நாங்கெல்லாம் ஜீன்ஸ் பேண்டே அப்ப எல்லாம் வந்து கல்கட்டால பிஜம் போட்டோம். அந்த மாதிரி ஒரு கால அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்ல இருந்து வந்தோம் இல்லையா. சோ இது இது வந்து கேக்குறவங்களுக்கு இதா இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. நீங்க அங்க போய் அந்த இடத்துல நீங்க கத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உங்களை பாலிஷ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதுவரை பார்த்துருப்பீங்க, இதுவரை நான்லாம் வந்து இங்க இந்தியன் பேங்க்ல ஆடும்போது என்னோட குவாலிட்டி என்னன்னு எனக்கே தெரியாது. நான் ஏதோ விளையாடுவேன், அடிப்பேன், கோல் அடிப்பேன், எனக்கு நல்லதும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு இருந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. திட்டுவாங்க, இல்ல அங்கங்க பார்த்தா நீ என்ன விளையாண்டான்னு கேட்பாங்க. பட் அதை சரி பண்றதுக்கு யாரும் வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா நமக்கு சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஒன்னு ஒரு ஈஸ்ட் பெங்காலுக்கு நான் போகும்போது எனக்கு வந்து ரிசீவிங்ல பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா மேனை வச்சுக்கிட்டு ரிசீவ் பண்ணணும். அங்க அங்கெல்லாம் வந்து பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ வச்சுக்கிட்டு பால ஹோல்ட் பண்ணணும் ஒரு ஸ்ட்ரைக்கர். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்படி ரிசீவ் பண்ணோன்னு என்ன புஷ் பண்ணா நான் பால லூஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி இங்க இருந்த இங்கே அவ்வளவுக்கு டஃப் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் நம்ம இருக்க மாட்டாங்க. பட் அங்க போனோன்னுதான் நீ வந்து சேலஞ்சிங் டைம்ல எப்படி நீ ஹோல்ட் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் வந்து டெய்லி அதை ஒரு ஆளை வச்சு பின்னாட வச்சு ட்ரெயின் பண்ணி நான் அதை டெவலப் பண்ணிக்குவேன். ஸோ இதெல்லாமே தான் ஒரு 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 பிளேயருக்கு சேலஞ்சா இருக்கும். ஒரு ஒரு பெரிய கிளப்ஸுக்கு போகும்போது ஸோ அவன் வந்து பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருப்பான் ஒரு ஸ்ட்ரைக்கரு, இல்ல அவனை பீட் பண்ணும் நீ பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேன். உனக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அதை ஷார்ப் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து உனக்கு வந்து அந்த இடத்துக்கு போகும்போது தான் உனக்கு கண்டிப்பா தெரியும். விஜயன் வந்து சபரிஷ் அபிஷியல் வந்து நம்மள வம்புல மாட்டி கூட பாக்குறாரு. பிஎஃப்சி பி டீம் வந்து பயங்கர ப்ரொஃபஷனல் இருக்கு, அப்ப சென்னை எஃப்சி பி டீம் வந்து ப்ரொஃபஷனல் இல்லையான்னு கேக்குறாரு. நான் வந்து யாரையுமே வந்து குறை சொல்லவோ இல்ல இவங்களுக்கு அவங்கள கம்பேர் பண்ணவோலாம் இல்ல. எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் பார்த்த ஒரு விஷயம், எனக்குன்னு இந்த பசங்களுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து எந்த இடத்துக்கு சரியா படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் பார்ப்பேன். ஸோ மேபி எனக்கு சில விஷயங்கள்ல வந்து இது இருக்காது, உடன்பாடு இருக்காது. சில விஷயங்கள் வந்து நான் நினைச்ச அளவுக்கு வந்து அது ஏன் இது இதை விட பெட்டரா இருக்கே அப்படிங்கிறது எனக்கு தோணும். ஸோ ஏன்னா நான் வந்து நிறைய ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானே ப்ரொஃபஷனல் கிளப்பை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், ஐஎஸ்எல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஒரு லாங் டேர்ம் கோல் வந்து எனக்கு ஹானஸ்டா பார்க்க போனா வந்து பிஎஃப்சி கிட்ட நிறைய இருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா அவங்களோட நீங்க இதை பாத்தீங்கன்னா யூத் டெவலப்மெண்ட்ல இன்னைக்கு அண்டர் 13 விளையாடுற பையன் நாளைக்கு அண்டர் 15 வந்திருக்கான், அடுத்து அண்டர் 18 போயிருக்கான். ஸோ அவங்களோட ரோட் மேப் வந்து பக்காவா இருக்கு, செட் பண்ணி வச்சிருக்காங்க ரோட் மேப். நமக்கு இங்க பாத்தீங்கன்னா யூத் டெவலப்மெண்ட்ல நம்ம குறை சொல்லக்கூடாது, பட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால டெஃபினெட்லி நான் வந்து எங்க பிள்ளைகளுக்கு நல்ல இடத்தை பார்த்து தானே கொடுக்க முடியும். ஒவ்வொரு இடத்துல வந்து சில விஷயங்கள் பெட்டரா இருக்கலாம். உங்களுக்கு ஓவராலா எல்லாத்துக்கும் அந்த பிளேயரோட டெவலப்மெண்ட்டுக்கு பெஸ்ட் இடம் அப்படின்னு பார்த்தா நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க இல்லையா. நீங்க சொன்ன மாதிரி புண்ணை கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கீங்க, எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆமா, இதுல பணம் பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய இடத்துல டிஃபர்ஸ் ஆகும். பணம் நிறைய கிடைக்கிற இடத்துல கொடுத்துருக்கலாம் ஈஸியா. அந்த ஆனா வந்து ஆனா நான் நினைச்ச மாதிரி அந்த பசங்களுக்கு ஒரு 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 பாத்வே கிடைக்குமா அப்படிங்கிறதுனா க்வெஸ்டின் மார்க் தான். மேபி நான் வந்து கெயின் பண்ணிக்கிட்டு அந்த பசங்களை ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல கொடுத்துட்டு நமக்கு என்னன்னு இருந்திருக்கலாம். பட் அது மாதிரி எனக்கு அனுப்ப விருப்பம் கிடையாது. அதோட ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க விஜயன், டைரக்டா ஐஎஸ்எல் விளையாடலாம், டைரக்டா ஐ லீக் விளையாடலாம் அப்படிங்கிற ஆசையெல்லாம் சில பேர் காமிச்சிருந்தாலும் அதை நீங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, ஐ லீக் டைரக்டா விளையாடுறத விட கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு அந்த ரிசர்வ் டீம்ல நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஐஎஸ்எல்லோ அடுத்த லெவலோ போனார்னா அவருக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. ஹி நோஸ் வாட் ஆர் தி சேலஞ்சஸ். எஸ், மோஸ்ட் ஆஃப் எனக்கு இப்போ இதுக்கு முன்னாடி அனுப்பின மாயக்கண்ணன், கணேசன் அண்ட் சோலைமலை இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா
இவங்களை மாதிரியே தான் அவங்களும் டேலண்டட். பட் நான் என்ன நினைச்ச அப்ப வந்து ஐ லீக்ல வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைச்சிட்டேன். அப்ப நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அதுல ஒரு மாயக்கண்ணன் ஒருத்தர் வந்து சர்வை பண்ணி இப்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாரு 2வது வருஷத்துலயே. அது வந்து பட் கணேசன் ஸ்டில் அவன் வந்து ரிசர்வ் டீம்ல இருக்காரு கோகுலம்ல, பட் அவனும் ஈக்குவலி டேலண்டட். பட் இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது வந்து பயன்படுத்திக்கிற பசங்களுக்கு, அது வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவல் நீ வந்து எப்படி எடுத்துக்கிற அப்படிங்கிறது தான். நீ வந்து அதுக்காக நான் போறவன் புறவன் எல்லாமே செஞ்சிருவான்னு நாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயமும் இவனை மாதிரி, ஏன்னா இவனுக்கு லாங் டேர்ம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், பெருசு பெருசா எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதை போயிட்டு டஸ் அவனே அவனை ஐயோ போயிடு போச்சே நீ லைஃப்ங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது, கான்பிடன்ஸ் போயிடக்கூடாது. ஸோ அதனால அவனோட ஏஜ் குரூப்ல கொஞ்சம் கொஞ்சமா வரட்டும், அப்ப பாலிஷ் ஆயிட்டு நல்லா நல்ல பல பலன் வரட்டும். கத்தி பட்ட தீரட்டும் வைரத்துல, ஓகேவா? அவ்வளவுதான். அப்புறம் விஜய் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, அண்ணா நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்களோட கிரஷ் யாருன்னு? ஒண்ணு ரெண்டு பேரும் தான் சொல்லுங்க, பெரிய லிஸ்டே சொல்றாதீங்க. நீங்க வந்து பிடிக்கும் போது யாருமே எனக்கு கிரஷ் உங்களுக்கு அப்ப எல்லாம் யாரு கிரஷ்ங்கிறது வந்து அவரு என்ன பொம்பளை பிள்ளைங்களை கேக்குறாரா இல்ல வேற யாரும் கிடையாது? பொம்பளை பிள்ளைங்கள பாக்குறதே கஷ்டம். இப்ப நமக்கு தெரியும் அந்த வழி இல்லையா? அது என்ன நம்மள எல்லாம் கேட்டா நம்ம எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம் தான் சொல்லிருக்குங்க அப்பலாம். நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போது நடிகை ராதா மேல ஒரு கிரஷ் இருந்தது. உங்களுக்கு அது நான் சொல்லுங்க, டக்குன்னு உண்மையை சொல்லுங்க. நீங்க நமக்கு அப்படியெல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் வந்து சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒரு மலிகை வருவாரு, எட்டாத கனிகள்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? அது மாதிரி நமக்கு பிடிச்சது மாஸ்டர் அப்ப ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? வந்து நம்மளோட அப்ப நம்மளோட கனவு கன்னியா அப்ப எல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி பாருங்க, இவர் வயசை வந்து குறைச்சு சொல்றாரு. நாங்க வந்து ரொம்ப கொஞ்சம் 70s 80s ஒரு ஆளை சொல்றோம், இவர் வந்து கொஞ்சம் ஒண்ணு கொஞ்சம் லேட்டா ஒரு மாதிரி அப்ப எல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணலாம். ஆனஸ்டா சொல்ல போனா அது வந்து அட்ராக்ட் பண்ணத்தான் செஞ்சு, பட் நமக்கு அதை ஒதுக்கி வைக்க தெரிஞ்சு அந்த அந்த விஷயங்கள்ல இருந்து. நமக்கு நம்மளோட நம்மளோட வேலை மேல நம்மளோட அப்பவே பக்கா ப்ரொஃபஷனலா இருந்தோம். அப்ப பார்த்தா நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன எங்க போய் நிக்கணும், எங்க அச்சீவ் பண்ணணும், இந்தியாவுக்கு விளையாடுறோம் சும்மா சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு வேற வேலையை பார்த்துட்டு தெரிஞ்சோம்னா. சோ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறைய அழிஞ்சு போன குரூப் எல்லாம் நிறைய பாத்துருக்கோம் இல்லையா? உங்களுக்கு சின்ன வயசுல ஃபுட்பால பொறுத்தவரைக்கும் இன்ஸ்பிரேஷனா யார சொன்னா நீங்க உங்களோட சின்ன வயசுல? சின்ன வயசுல பெருசா நமக்கு அந்த மதுரையில ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல படிக்கும் போது அங்க பார்த்த பிளேயர்ஸத்தான் நம்ம பெருசா பார்த்துருப்போம், ஏன்னா அதை தாண்டி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம டிவியில பாக்குற ஒரு விஷயங்கள் தான் அப்ப பார்க்கும்போது. அப்ப 86 வேர்ல்ட் கப் பார்க்கும் போது மரடோனாவோட அந்த அந்த மரடோனா மேல அவ்வளவு பெரிய காதல், அப்படி ஒரு கிரஷ், ஒரு அதிசயம், அப்படி இடது கால அதிசயம் சொல்லிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்ப வேர்ல்ட் கப் நம்ம நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட எல்லாம், அந்த மாதிரி எங்களோட கோச் வந்து நைட்ல எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல, அப்போ ஒரே ஒரு அவர் ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு டிவி இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவில, ராத்திரி எழுப்பி கொண்டு போய் எங்க ஹோல் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலே போய் காமிட்டினவர் சொக்கநாதன் சார். ஸோ அப்போ அந்த 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 ஒரு இதுதான் இருந்தது. லோக்கல் பிளேயர்ஸ்லாம் இப்போ மஜ்ரா கோட்ஸ்னு ஒரு டீம் இருந்தது, அப்போ நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் விளையாண்டாங்க. லில்லிஸ்னு ஒரு டீம் இருந்தது, அப்பவே மதுரையில ஒரு நல்ல லோக்கல்ல ஒரு டீசெண்டான ஃபுட்பால் நம்ம பாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம நெய்வேலிக்கு மூவ் பண்ணோன்னு. ஸோ நம்ம அந்த சூழல்ல பாக்குற பிளேயர்ஸ் தான் நம்மள நிறைய அட்ராக்ட் பண்ணாங்க, பர்டிகுலரா பெருசா சொல்ல முடியல. சரி, அப்புறம் வந்து நிறைய பேர் கேக்குறாங்க, ஆனா ராமன் விஜயன் சாக்கர் ஸ்கூல்ல எப்படி சேர்றது? நீங்க வந்து அட்மிஷன் எல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வேற ஒரு மாவட்டத்துல இருக்காங்க, அவங்க எப்படி வந்து நம்ம அகாடமியில சேர்றதுன்னு கேக்குறாங்க. சி, நோபல் ஃபுட்பால் அகாடமி, ராமன் விஜயன் சாக்கர் ஸ்கூல் ரெண்டு இருக்கு. ஸோ ஒன்னு வந்து காசு கட்டி படிக்கிறது, ஒண்ணு வந்து காசு இல்லாம படிக்கிறது, ரெண்டுதான் இதுக்கும் இது இதோட டிஃபைன். ஆனா
ட்ரைனிங்கு மற்ற எல்லா விஷயமுமே ஒரே மாதிரி தான். ராமன் விஜயன் சாக்கர் ஸ்கூல் வந்து ப்ரொஃபஷனலான அகாடமி வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலோட அட்டாச் பண்ணி இப்ப சுங்கா சித்திரம்ல வந்து இந்த வருஷத்துல இருந்து வருது. ஸோ போன வருஷம் வர ஹொசூர்ல இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி சென்னையில வச்சிருந்தோம். ஸோ இந்த வருஷம் திருப்பி சுங்கா சித்திரம் எம்ஏஆர்எஸ்னு மகரிஷி ரெசிடென்சியல் ஸ்கூல்ல வருது. ஸோ அங்க வந்து நீங்க வந்து பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே எஜுகேஷன் ஃபுட் அக்காமடேஷன் ஏசி அக்காமடேஷன் மற்ற எல்லாமே ப்ரொஃபஷனலான ட்ரைனிங் கிரவுண்ட் எல்லாமே வந்து டாப் கிளாஸ் எல்லாம் இருக்கும். நோபல் வந்து பியூர்லி செலெக்ஷன் பேஸ்டு எடுக்கிறது. ராமன் விஜயன் சாக்கர் ஸ்கூல்ல யார் வேணாலும் வந்தாலும் சேர்த்துக்கலாம், காசு கட்டி படிக்கிறவங்க யார் வேணாலும் வந்தா நாங்க சேர்த்து அங்கிருந்து டெவலப் பண்ணுவோம் அவங்கள. நோபல் ஃபுட்பால் அகாடமிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும், ஏன்னா அது எல்லாம் பேஸ் பண்றது பாத்தீங்கன்னா எல்லாம் கிராமத்துல உள்ள இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத பசங்களுக்காக நடத்தப்படுற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ எவ்ரி இயர் நாங்க ஒரு அதுல இந்த முடிச்சு போற பசங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு 10 பிளேயரோ 5 பிளேயரோ 8 பிளேயரோ எடுப்போம் ஒவ்வொரு வருஷமும். அப்போ ஒரு ட்ரையல் கண்டக்ட் பண்ணுவோம், அந்த ட்ரையல் வந்து ஃபேர் இருக்கும். யாரும் ஏன்னா நானே ஃபுல்லா அதுல வந்து இன்வால்வ் ஆவேன். இந்த ரெக்கமெண்டேஷன் எனக்கு தெரிஞ்ச மாமன் மச்சான் எங்க ஊர்ல எல்லாம் இருந்தெல்லாம் வந்து வருவோம், அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கிடையாது. என்கிட்ட வந்தா தெரிஞ்சிருவாங்க இந்த இவன்ட்ட வேலைக்கு ஆகாது போயிடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால அது வந்து பியூரா, ஏன்னா அது சரியா திறமைசாலியா ஒரு பசங்களுக்கு நிஜமாவே போய் சேரணுங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி தங்கம் வைரம் முத்தெல்லாம் வெளியில கொண்டு வர முடியுது. அதான் அழகா சொல்லியிருக்காரு ஸ்ரீ மோகன் ராஜ் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. சிவசக்தி மாதிரி நிறைய ஹிடன் டேலண்ட் வில்லேஜஸ்ல இருக்காங்க, ரூரல் ஏரியால இருக்காங்க. சிஎஸ்சி கூட அவங்கெல்லாம் வந்து அன்அப் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? தமிழ்நாடு வில்லேஜஸ்ல நிறைய டேலண்ட் இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. நான் சொல்றது முதல்ல இருந்தே அவங்கள்ட்ட சொல்றது அப்படிதான். சிஎஃப்சி மட்டும் கிடையாது, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் இதுல எல்லாம் இருந்தே நிறைய பேர் போய் சேர்றாங்க பண்றாங்க. பட் அவங்கள வந்து அடுத்த லெவல் கொண்டுட்டு வர்றதுக்கான கைடன்ஸ் பாத்வேய வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது இல்ல. இப்ப ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எல்லாமும் இருக்காங்க, பசங்க டேலண்டட் பசங்க இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட மேட்சஸ்ல விளையாடும் போது அவ்வளவு நல்லா இருப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் நம்ம தேடி பார்த்தோம்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. அவங்க வந்து எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து சரியான டைரக்ஷன்ஸ் இல்லை, அதுதான் முக்கியம். ரெண்டாவது இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாம் எங்க போய் இவங்க இந்த பசங்களை எல்லாம் எங்க போய் பிடிச்சிட்டு வந்த சிவசக்தி எல்லாம் ஆறாவது படிக்கும் போது அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போனாங்க. அப்படியே குஞ்சு மாதிரி வந்து ஒரு கோழி குஞ்சு மாதிரி வந்து ஹாஸ்டல்ல சேர்ந்தாரு. அப்ப எல்லாம் இவர் இப்படி எல்லாம் வருவாருன்னு நம்ம நினைச்சோமா? பட் எல்லாருக்கும் இருந்த ட்ரைனிங் தான் அவரும் அட்டன் பண்ணாரு, எல்லாருக்கும் இருந்த ப்ராசஸ்ல தான் அவரும் வந்தாரு. ஆனா சர்டன் டேலண்ட் வந்து எப்போ வரும்னா ஒரு 17-18 வயசுல தான் நீங்க வெளியே கொண்டு வர முடியும். சேம் பாண்டியன் சீனிவாசனும் அதே கேஸ் தான், அவரும் அந்த மாதிரி தான் இருந்தாரு. நான்லாம் அவரை வந்து ப்ரொஃபஷனலா வருவாருலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இ ஆல்சோ மேட் இட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனா சிஎஃப்சி தான் பண்ணணும் அப்படிங்கறதுல எனக்கு ஒப்புதல் கிடையாது. சிஎஃப்சியும் பண்ணலாம், அவ்வளவுதான் பண்ணலாம். அப்புறம் நீங்க முதல் முதல்ல சிவசக்தி பார்த்தபோது உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சுதா விஜயன், அல்லது வந்து நீங்க அப்புறம் போக போகதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரிய வந்ததா? நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அவனை எங்க பார்த்தேன்னா, நான் அப்ப பெங்களூர்ல இருந்தேன். ஆக்சுவலி நான் சவுத் யுனைடெட்ல கோச்சா இருக்கும்போது அப்போ ஃபர்ஸ்ட் அந்த வருஷம் பேட்ச் பசங்க எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. அப்ப வந்து நான் அப்ப ஜாயின் பண்ணும்போது போக முடியல. ஸோ நான் திரும்ப ஊருக்கு போயிருந்தப்போ அவங்க ஒரு டோர்னமெண்ட் ஆடிட்டு இருந்தாங்க, அண்டர் 13 டோர்னமெண்ட் வந்து சிவகங்கை பக்கத்துல எங்கேயோ ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம அந்த டீமை போய் பார்க்கலாம், நம்ம பசங்க எல்லாம் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு போய் பார்க்க போனா இவன் அப்பதான் அந்த மேட்ச்ல விளையாடுறான் அண்டர் 13ல. அப்போ விளையாடும் போது பார்த்தா அவனுக்கு அவனோட பிசிக்குக்கும் அவன் விளையாடுறதுக்கும் சம்பந்தமே இல்லாம 4-5 பேரை ட்ரில் பண்ணிட்டு இருக்கான், என்னென்னமோ பண்றான், அவனால முடியாததெல்லாம் பண்றான். எங்கடா இருந்து இவனை பிடிச்சிங்க எங்கடா அப்படின்னா கண்டனூர் காரைக்குடி பக்கம் அப்படின்னு சொன்னோடனே பிரதர் ரெண்டு பேருமே நம்ம ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, அவனும் சிவசுப்ரமணியன், அவனும் நல்ல பிளேயர், அவனும் அங்கதான் படிக்கிறாரு. அப்போ சில விஷயங்கள் தெரியும், நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். நம்மளும் கொசுன்னு நம்மளும் கொசுவா இருந்து தானே நம்மளும் பிளேயர் ஆனோம். ஸோ நம்மளையும் அப்படித்தான் துரு துருன்னு பார்த்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா
இந்த அளவு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அந்த டைம்ல. நிச்சயமா ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஒரு பிளேயர் கிட்ட அப்பவே இருக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சோ அவன்கிட்ட இருந்துச்சு. ஓகே ஓகே, மக்களை நீங்க கேட்டிருக்கிறது டாக்டர் டூலிட்டில் பெட் கிளினிக் வழங்கும். ஹலோ கோச், நம்ம அண்ணன் ராமன் விஜயோட பேசிட்டு இருக்கோம். மறந்துடாதீங்க கோல் பிஸோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரிஜினல் கண்டென்ட் நிறைய போடுறோம். நீங்க உங்களோட ஆதரவு தொடர்ந்து கொடுக்குறோம். அதோட நம்ம இன்ஸ்டா லைவ்ல தினைக்கும் தமிழ்நாடு அச்சீவர் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம். அண்ணனோட ஃபுட்பால்ல அச்சீவ் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கேருந்து போயிட்டு ஈஸ்ட் பெங்காலோட டைட்டில் அடிச்சிருக்காரு, கோல்டன் பாய் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால் இருக்காரு, நேஷனல் லீக்ல டாப் ஸ்கோரர் இருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் எப்படி அவரால் சாதிக்க முடிஞ்சதுன்னா, டேர் பண்ணாரு. ஒரு கம்ஃபர்டபுள் ஜாப் சென்னையில இந்தியன் பேங்க்ல இருந்தது, அதை விட்டுட்டு போயிட்டு ஒரு ரிஸ்க் எடுத்தாரு. அதற்கான பெனிஃபிட்ஸ் அவருக்கு கிடைச்சது. நீங்க வந்து கேள்விகளை கேளுங்க, ஏன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கு. நல்ல கேள்வி கேட்கிற ஒரு நாலு பேரோட ராமன் விஜயன் ஒரு ஜூம் மீட்டிங்ல பேசலாம் கம்மிங் வீக்ல அப்படின்னு சொன்னாரு. கேள்விகள் நச்சுன்னு கேளுங்க, அண்ணனே வந்து தேர்ந்தெடுப்பாரு. தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவரோட நீங்க டைரக்டா கேள்வி கேட்கலாம். இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன் உங்க சார்பா, அவரை நீங்க கம்மிங் வீக்ல டைரக்டா கேட்கலாம். மறந்துடாதீங்க நல்ல கேள்வியை கேளுங்க. ஓகே, அடுத்தது விஜய், நான் ஒரு நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுறேன். வந்து எனக்கு பரிசலாம் வேண்டாம், ஜஸ்ட் பதில் மட்டும் சொல்லுங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்பால் விளையாடுறாங்க இல்லையா, சும்மா ஒரு அன்ஆர்கனைஸ்டா வீட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த மாதிரி ஃபுட்பால் வந்து கண்டினியூஸா விளையாடணுமா? ஏன்னா நீங்க அங்க நிறைய கிரியேட்டிவிட்டி கிடைக்கும். நீங்க பிரேசில் எல்லாம் அப்படிதான் கத்துக்கிறாங்க ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட்சால் விளையாடுவாங்க, அந்த இதுல பாஸ்கெட் பால் கோர்ட்லயே வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க சின்ன ஸ்பேஸ்ல. அந்த மாதிரி நம்ம வந்து கிரிக்கெட் பார்த்துருக்கோம், கல்லி கிரிக்கெட் நிறைய பார்க்கறோம். பட் வந்து ஃபுட்பாலும் அதே மாதிரி நிறைய விளையாடணுமா? அப்பதான் வந்து ஒரு பிளேயர் வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்க முடியுமா? ஓவர் சில சமயத்துல ஓவர் கோச்சிங்னால அவனோட கிரியேட்டிவிட்டியை வந்து நம்ம அடக்கி வச்சிடறோமா? இல்ல, இது நான் வந்து பிரேசில் ரொபர்ட்டோ கார்லஸ் நம்ம கோச்சா இருக்கும் போது நான் ஒர்க் பண்ணும் போது அவர்கிட்ட கேட்டிருக்கேன் நான், ஏன் வந்து உங்க ஊர்ல மட்டும் ஏப்பா இப்படி இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கீங்க, வேர்ல்ட் ஃபுட்பால்ல நீங்க மட்டும் ஒரு அதிசயமா இருக்கீங்க, நீங்க மட்டும் பெரிய ஸ்கில்ஃபுல்லா இருக்கீங்க, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னது என்னன்னா, சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்ல அவங்க சின்ன சின்ன பந்து இந்த மாதிரி ஒரு பந்து மாதிரியே ஒரு ஏதாவது ஒரு துணி இந்த மாதிரி எல்லாம் நிறைய விளையாடுவாங்களாம். அதுல எப்படின்னா அது அது அதுல என்னெல்லாம் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்க்க போனா, நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு செலத்துல பட்டு வரும், ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த ரிஃப்ளெக்ஷன்ல நீ ரிசீவ் பண்ணணும், அந்த அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல போடணும், அந்த கேப் சின்ன கேப்பா இருக்கும் அதுல பாஸ் பண்ணணும், நிறைய கிரௌடடா இருக்கும் அதுல நீ ட்ரிபிள் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க அந்த ஊர்ல விளையாண்டுட்டே இருப்பாங்களா. ரெண்டாவது சாண்ட்ல அதாவது சீஷோர்ல நிறைய விளையாடுவாங்க ஃபுட்பால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நம்ம ஊரை பொறுத்தளவு அங்க விளையாண்டா அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு இடம் இருக்குல்ல, அங்க விளையாண்டுட்டு ஒரு அடுத்த லெவல் கொண்டுட்டு போறதுக்காக அந்த கண்ட்ரி வந்து ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்குல்ல. அது மாதிரி நம்ம ஊர்ல இதெல்லாம் விளையாண்டப்பா அடுத்து எங்க அப்படின்னு தேடுவான், ஆனா அவனுக்கு எங்க இடம் நல்ல இடம் எங்கேயுமே இல்லையே. சோ அந்த ஒரு விஷயம் இருக்கும்போதுதான் இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் வந்து வெளியில வரும். நிறைய பிளேயர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம நாகேஷன் இருந்து மாரி மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் நான் சொல்லுவேன் அப்பப்ப. அவர்லாம் வந்து அவ்வளவு இந்த மாதிரி ஸ்லம்ல இருந்து வந்தவங்க தான், அவ்வளவு டேலண்டடா இருந்திருக்காங்க, ஏன்னா இந்த மாதிரி ஏரியாங்கள்ல விளையாண்டுதான். சரி, நான் கூட நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது செவன சைட் ஃபுட்பால் அங்கங்க மேட்சஸ் நடக்கும், அங்கெல்லாம் போய் விளையாடுவேன். அதுலதான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் டெவலப் பண்ணதுக்கு கோல் ஸ்கோரிங்கு, ஒன் ஆன் ஒன் பீட் பண்ணி கோல் கீப்பரை வச்சு பிளேஸ் பண்றது, ஒரு டிஃபெண்டரை பீட் பண்ணி கோல் அடிக்கிறது, இதெல்லாமே டெவலப் பண்றப்பதான் செவன சைட்ல தான் டெவலப் பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாம போயிடுச்சு. அதனால நீங்க வந்து ஒரு ஒரு பையன் இந்த ஏரியால நல்லா விளையாண்டாலும் அவனை கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுக்கான இடம் நம்ம ஊர்ல அந்த அந்த வடிவமைப்பு கிடையாது. உங்களுடைய செல்லக்குட்டி விஷ்ணு வந்து இருக்காரு, ஒரு ஹாய் சொல்லுங்க. விஷ்ணு வந்து சாட்ல ஜாயின் பண்ணிருக்காரு. ஹாய் தம்பி. வெங்கடேஷன் விங்கி வேற இருக்காரு, அவரும் இருக்காரு. அது மாதிரி இங்க வந்துச்சு பாருங்க, வினோத் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு போன்ல கூட கேட்கலாம், இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு, அதான் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. நம்மளே சொல்லிருக்கோம் வினோத் பத்தி, பயங்கரமான பேஷன் ஃபுட்பால பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. ரெண்டு கூகுள்
பாஸ்போர்ட்ஸ்ல ஒன்னு ஸ்ரீராம ஒன்னு வினோத். எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மேட்ச்ல அந்த 1958ல எவன் கோல் அடிச்சானோ சொல்றதுக்கு ஆள் இருக்கு. ஒரு இன்ஃபெக்சியஸ் பேஷன் இருக்கு. நம்ம நம்ம எல்லாம் கொடுத்து வச்சு அவங்களோட பழகிறதுக்கு ஒர்க்கே நமக்கு பிளஷர் மாதிரி தானே இல்லையா? அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நிறைய எல்லாத்தையும் நம்ம பேசுறோம் பண்றோம், பட் நம்ம தமிழ்நாடோட ஃபுட்பால் ஸ்டாண்டர்டா இம்ப்ரூவ் பண்ணணும், தமிழ்நாட்டுல வந்து நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணணும், அப்பதான் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நம்மளால வெளியே எடுத்துட்டு வர முடியும் அப்படிங்கறத தான் நான் போன ஒரு ஒரு ஒன் ஒரு டூ வீக்ஸ் முன்னால எல்லா கோச்சஸோட நான் பேசிட்டு இருந்தேன் ஒரு நேரம் ஜூம்ல வந்து. நம்ம ஊரை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணணும்ப்பா, நம்ம ஊரை வந்து டெவலப் பண்ணாம நீங்க போய் இந்தியாவை பத்தியோ உலகத்தை பத்தியோ லிவர்பூல் மான்செஸ்டர் பத்தியோ பேசி பிரயோஜனம் கிடையாதுப்பா. நம்ம ஊர்ல நம்ம சர்ஃபேஸ்ல நமக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள்ல கலாச்சார பண்பாட்டோட நம்ம விளையாடுற பசங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ அதை விட்டுவிட்டு நம்ம மான்செஸ்டர் யுனைடெடு என்ன பண்றான், அவன் எத்தனை பேர் சைன் பண்றான், அவன் அகாடமி எப்படி இருக்குன்னா நம்ம ஆராய்ஞ்சு பண்றதுல வேலையே இல்லை. ரெண்டாவது அந்த சிஸ்டம் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராமோ எதுவுமே நமக்கு செல்லுபடியே ஆகாது. அதுல வந்து 90% ஆஃப் ஃபெயிலியர்ஸ் தான் ஆயிருக்கு நிறைய கோச்சஸ் வந்து. ஸோ நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி டெவலப் பண்ணணுங்கிறத பத்திய ஒரு நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய அதுலதான் நம்மள நம்ம வந்து வேறுபடுறோம். இந்தியன் ஃபுட்பால்லயே நம்ம வேறுபடுறதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதையும் நம்ம சிவசக்தி கமலேஷ் அவங்க எல்லாமே கிராமத்துல இருந்து எடுக்கப்பட்ட முத்துகள் தானே, அவங்கள தானே பாலிஷ் பண்ணிருக்காரு, அதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுதானே இருப்பீங்க விஜயன்? நிச்சயமா அதுக்கான பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம், அதுக்காக எல்லாரையும் சேர்ந்துதான் பண்ணணும். நிறைய இளம் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு மனநிலையில் உள்ள ஆட்கள், இதனால எந்த பிரயோஜனமும் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் தாண்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் கோச் வெல் விஷர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 நம்ம தமிழ்நாட்டை அப்படியே தூர்வாடுற மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. நிறைய கிராமங்கள்ல இப்படி எல்லாம் முடங்கி கிடக்குற பசங்களுக்கு ஆக்டிவே இல்லாம ஊருங்கள்ல செழிப்பான ஊரு ஆக்டிவே இல்லாம கிடக்குது. நம்ம ஊரு நம்ம ஊர்ல இல்லாத வளம் எங்க இருக்கு? எல்லாமே இருக்கு. ஆனா அதை போய் நம்ம அதெல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்த போய் தேடி திரியிறோம், அதை பத்தியே நம்ம பெருமை கொண்டாடுறோம். அதாவது எனக்கு என்னன்னா ஷேரிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஒரு லிவர்பூலை பத்தி ஷேரிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் சீரிஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அதை பத்திய கான்வர்சேஷன் போச்சுன்னா உயிரை கொடுத்து கான்வர்சேஷன் பண்றாங்க. ஒரு பிளேயரை பத்தி பேசினா ஆனா நம்ம ஊர்ல பக்கத்துல சிரமப்படுற பையன்களுக்கு ஏதாவது செய்வோமா, இல்ல இந்த ஒரு சூழ்நிலையை மாத்துவோமா, நம்மளோட ஸ்கூல் அமைப்புல இத்தனை கிரவுண்ட்ஸ் இருக்கு, எத்தனை நம்ம 33 டிஸ்ட்ரிக்ட்ல 34 டிஸ்ட்ரிக்ட்லயும் நமக்கு வந்து எல்லா வசதிகளோடையும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஆனா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோமா? இதெல்லாம் விட்டுவிட்டு இல்லாத ஒன்றத்தை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் நான் எல்லார்ட்டையும் சொல்ற விஷயம். அதனால இதுக்கு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு, பாக்கலாம் நம்ம அடுத்த அதுதான் அடுத்த அடுத்த போராட்டம், அதுக்குதான் தயாராக இருக்கோம். டிஎன்பிஎல் மாதிரி ஃபுட்பால்லயும் ஒரு டோர்னமெண்ட் நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஒரு கேள்வி. அதுக்கு பதில் ரொம்ப நாளைக்கு இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பிளான் பண்ண நிறைய பேர்ட்ட எல்லாம் பேசினேன் இதை பத்தி. ஆக்சுவலி இந்த காலேஜ் லெவல்ல உள்ள பசங்களுக்கு ப்ரொஃபஷனல் போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு. அந்த பசங்களுக்கு அங்கேயும் போக முடியாம இங்கேயும் பெருசா அவங்களுக்கு எந்த வித காம்படிஷன்ஸ் இல்லாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்காக நம்ம ஒரு டோர்னமெண்ட் இந்த மாதிரி டிஎன்பிஎல் மாதிரி பண்ணலாமான்லாம் பெரிய ஒரு ட்ரை எல்லாம் பண்ணணும். ஆக்சுவலி ஆனா அதுக்கு முன்னாடி ஐஎஸ்எல் வந்து நம்மள எல்லாரையும் அப்படியே ஐஎஸ்எல்க்கு முன்னால சொல்றேன், இது ஐஎஸ்எல்க்கு முன்னால இந்த விஷயத்த நான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் ஐஎஸ்எல் வந்ததுக்கு அப்புறம் இது விட்டுட்டு வந்து அசோசியேஷனோட சப்போர்ட் வேணும். இது வந்து நான் ஒருத்தர் இண்டிவிஜுவலா செய்ய முடியாது இல்லையா. நம்ம முடிவு பண்ணாலும் ரெஃப்ரீஸ்
அசோசியேஷன்ஸ் எல்லாரோடைய ஆதரவு இருந்தாதான் பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ல. கண்டிப்பா அதுதான், அதனாலதானே இப்ப நம்மளால எதையுமே செய்ய முடியல. ஆக்டிவே இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஏன் இங்க விளையாட வைக்கல, என் பிள்ளையில ஏன் இங்க சென்னையில குடுக்கல, சென்னை சிட்டில குடுக்கலன்னா இதுவும் ஒரு காரணம் தானே. நம்ம ஊர்ல மழையே பெய்ய மாட்டேங்குது, அங்க போய் எங்க நடந்தது சொல்லிருங்க. பெங்களூர்ல அட்லீஸ்ட் வந்து சூப்பர் டிவிஷன் லீக் அது ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு, அங்க வந்து எக்ஸ்போஷர் கிடைக்கும். பட் நம்ம ஊர்ல ரெண்டு மூணு வருஷமா லீக் நடக்கல சென்னையில, போய் அவங்க எங்க போய் விளையாடுவாங்க? இல்ல, அவங்க ஹெட் கோச் மூசா கிட்ட நான் இதெல்லாம் பேசினேன். ஏன்னா நான் சைன் பண்றதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் கொடுத்தேன். அவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு வருஷத்துக்கு இப்ப எத்தனை டோர்னமெண்ட் அவங்க ரிசர்வ் டீம்ல இருக்கவங்க விளையாடுறாங்க, விளையாடுவாங்க, இவங்களுக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அவங்களும் போயிட்டு வெறும் சும்மா செகண்ட் டிவிஷன் நேஷனல் லீக் விளையாடுறதோட அவங்க நின்ட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் காம்படிஷன் லெவல்ல என்னத்தை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, அவர் சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 மேட்சஸ் அவங்க விளையாடுறாங்க. 50 அதாவது 7 டோர்னமெண்ட்ஸ் அவுட் சைட் டோர்னமெண்ட் ஆடுறாங்க, லோக்கல் லீக் ஆடுறாங்க, செகண்ட் டிவிஷன் நேஷனல் லீக் ஆடுறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 மேட்சஸ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது அது வந்து பெரிய லெவல்ல அவங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் டோர்னமெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேணான்னு சொன்னாப்ல. ஸோ ஏன்னா மூசா பிளேட் வித் மீ, அவரும் நானும் இந்தியாவுக்கும் ஆடிருக்கோம், கிளப்புக்கும் ஆடிருக்கோம். நைஸ் பர்சன், நல்ல கோச். அப்புறம் ரைட் ஆர்ம் வந்து விக்கெட் ரிசர்வ் டீம் அப்புறம் படிப்படியா கீழே உள்ள டீம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுமா எல்லாரும் ஒரே மெத்தட்ல விளையாடணுமா அந்த டாக்டிக்கலா அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. இது வந்து ஃபாரின் கிளப்ஸ்ல தான் நம்ம பாத்துருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி யூத் டெவலப்மெண்ட்ல அவங்களோட எந்த டீம்ல போய் பார்த்தாலும் நீங்க வந்து நிஸ்டல்ராய் மாதிரியே அங்க ஒரு ஜூனியர்ல நிஸ்டல்ராய் இருப்பாரு. அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்தோம். பட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும்னு தெரியாது. பட் அந்த அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம இதே மாதிரி ஒரு சுனில் சேத்ரியா அடுத்து வந்து யூத்ல ரெடி பண்ணணும், அடுத்து ஒரு விங்கர் உதான்தாவை ரெடி பண்ணணும். ஸோ இதை வந்து அவங்க அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஃபேன்ஸை வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் பிளேயை பார்த்து பார்த்து ஃபேன்ஸ்க்கு வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து தயார் பண்றது பார்த்தீங்கன்னா யூத் டெவலப்மெண்டா தான் இருக்கும். ஸோ அதனால அதுல ஓரளவு ஃபுல்ஃபில் பண்றாங்க அவங்க.